ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீக் வந்து பிரேக் அவுட் ஸ்டாக் பிக்ஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதில் ஒரு அஞ்சோ ஆறோ போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். எல்லாமே ஓகேவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒன்று ரெண்டு லைட் டயர் இருக்குது, ஒன்று ரெண்டு பெருசாக விழலை சைடில் போயிட்டுருக்கு கொஞ்சம் அமைதியாக. ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப அக்ரஸிவாக ஏறிடுச்சுங்க, அது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் தான். ஸோ ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகி நல்லா மேலே போயிட்டு இருந்துச்சு, அதுவும் ஃப்ரைடே என்னாச்சுன்னு தெரில இன்னும் வெறித்தனமாக ஏறிடுச்சு. 6-7% பக்கம் ஏறிட்டு வந்துச்சு, ஆனால் க்ளோசிங் வந்து 6% பக்கம் முடிச்சிருக்கு. ஸோ இதாங்க இந்த ட்ரேட் எடுத்ததோட லாஜிக். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்கு. ஸோ இதாங்க இந்த ட்ரேட் எடுத்ததுக்கான லாஜிக். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டு இருக்கு, இதை பிரேக் பண்ணும்போது நல்ல வால்யூம்ஸும் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி. ஸோ அதனால தாங்க இந்த ட்ரேட் வந்து எடுத்தேன். ஸோ நான் வந்து இந்த பிரேக் அவுட் நடந்த அன்னைக்கு தாங்க ட்ரேட் எடுத்தேன், June 5th அன்னைக்கு மத்தியானம் ஒரு 1 மணி 2 மணி பக்கம் எடுத்தேன்னு நினைக்கிறேன். எடுத்ததுலேருந்து அப்படியே ஃபுல்லாக அப் மூவ் தான், பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேலாம் யாரும் இதை போய் சேஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக கொஞ்சம் ரீட்ரெஸ்மெண்ட் வந்து வரும். இந்த அளவுக்கு ஹை போனதுக்கப்புறம் சேஸ் பண்ணால் ரொம்ப தப்பு. ஸோ இது வந்து திருப்பி மெதுவாக வந்து இதுக்கு கீழே வந்து பட்டுச்சுன்னா வேணாம், இந்த இடத்துலேருந்து பட்டு பவுன்ஸ் ஆறப்ப வேணாம் எடுக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு கரெக்டாக 3200 ஒரு கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ அதுதாங்க இப்போ 1.2 lakhs ப்ராஃபிட்டில் வந்து நிற்குது நாளே நாளில். ஸோ இந்த ஒரு ட்ரேட் வச்சே நம்மளோட மந்த்லி டார்கெட்டு பாதிக்கு மேலே வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, நான் இதுக்கு வந்து ஹெட்ஜிங்கும் எடுத்திருப்பேங்க. ஸோ அதில் ஒரு 1,08,000 பக்கம் போயிடுச்சு. ஸோ ஆமாங்க, நம்ம எப்போவுமே ஹெட்ஜிங்கோடு தான் இறங்குவோம். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்கு போட்டேங்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து இருக்குங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஸோ ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட காமிச்சேன் இதை. ஸோ என்னோடய MTM காட்டுற பாருங்க. ஸோ இந்த இடத்துல HAL ட்ரேட் பார்த்தீங்க, ரெண்டு ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருப்பேன். ஒன்று 3200 கால் பை, இன்னொன்று 3300 கால் செல்லு. ஸோ சரிங்களா, இது வந்து ஒரு புல் கால் ஸ்ப்ரெட். ஸோ அந்த பை பண்ண ஸ்ட்ரைக் மட்டும் பாருங்க, 1,20,000 வந்திருக்கு. ஆனால் நம்ம எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக ஹெட்ஜிங்கோடு தான் இறங்குவோம். ஸோ அதனால் ஒரு 1,08,000 பக்கம் போயிருச்சுங்க அதில். ஸோ இன்னும் நான் புக் பண்ணல, மேக்ஸிமம் ப்ராஃபிட் 15,000-14,000 வரும். இப்போ 12,000 பக்கம் தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2,000-3,000 வந்ததுக்கப்புறம் புக் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதையும் கிளிக் பைட் வீடியோ அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து போட்டதுக்கு ஒரு ரீசன் வந்து இருக்குது. நான் வந்து ஃப்ரெண்டுகிட்ட வந்து காமிச்சேன் இந்த மாதிரி இருக்குது, இப்படி 1,20,000 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு, ஹெஜ் வாங்காமல் இருந்திருந்தேன்னா இவ்வளோ வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு அவன் வந்து நீலாம் சுத்த வேஸ்ட்டு, ஒழுங்காக பை மட்டும் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் தேவையில்லாமல் அந்த செல் வந்து வாங்கி வச்சுருந்த, 1,20,000 எங்கே இருக்குது, இந்த மாதிரி ஒரு 4-5 ட்ரேட் வந்து எடுத்தால் போதும், 5-6 லட்சம் வந்து எடுத்துடலாம் நீ மந்த்லி மந்த்லி அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இந்த ட்ரேட் எடுக்க ஒரு 40,000 மார்ஜின் வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ 40,000 வச்சு 1,20,000னா 300% நினைக்கிறேன். 300% ROI-னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ட்ரேட்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 ட்ரேட் வந்து மாதத்துக்கு எடுத்தோம்னா நம்மளோட ரிட்டர்ன்ஸே எவ்வளவோ இருக்குங்க, 1 வருஷத்தில் 1 கோடீஸ்வரனே ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப பேசி நம்மளுக்குள்ளே தோண வச்சுட்டா, ஓ நம்ம பண்ணது தப்போ, சீரியஸாக ஆப்ஷன் பையிங் மட்டும் பண்ணியிருக்கலாமோ, செல்லிங் பண்ணாமல் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வச்சிட்டேன் ஒரு செகண்டு. ஆனால் ஆக்சுவலி அது வந்து ரொம்ப ஒரு தப்பான முடிவாக இருந்திருக்குங்க. ஸோ என்னை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வந்து ரிஸ்க்கே எடுக்க மாட்டோம், ரொம்ப கம்மியாக தான் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து செட் ஆகாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் பையிங் மட்டுமே பண்ணி இந்த மாதிரிலாம் பயங்கரமான ப்ராஃபிட்லாம் பண்ணணும்னா உங்ககிட்ட நிறைய காசு இருக்கணும். அந்த காசு எல்லாம் போனால் கூட பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்க ஒருத்தன் தாங்க இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் பையிங் மட்டுமே வச்சு ட்ரேட்ஸ் எடுக்கணும். ஸோ மற்ற யாருமே அந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்கவே கூடாதுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட்லாம் பண்ணலாம் கண்டிப்பாக, ஆனால் எப்போவுமே இந்த மாதிரி வந்துட்டே இருக்காதுங்க ஆப்ஷன் பையிங்கில், என்றைக்காவது தான் ரேராக இந்த அளவுக்கு பெரிய மூவ்மெண்ட்லாம் வரும். ஸோ ஒரு 10-20% ஆஃப் த டைம்ஸ் தாங்க மார்க்கெட் இந்த மாதிரி மூவ்லாம் கொடுக்கும் ஸ்டாக்ஸில், மிச்சம் 80-90% வந்து சைட்லேயே தாங்க போயிட்டுருக்கும். நீங்கள் இந்த மாதிரி 1-2 மாதம் பயங்கரமாக ப்ராஃபிட் எடுத்தால் கூட அது உடனே அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதத்தில் சேர்ந்து எல்லாம் போயிருங்க. அதனால் ஆப்ஷன் பையிங் மட்டுமே வச்சு இந்த மாதிரி பிகினஸ்லாம் ரொம்ப டெம்ட் ஆகி இந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரிலாம் கால்ஸ் கொடுக்குறாங்க ஹீரோ ஆர் ஜீரோ அப்படின்னு. ஸோ ஹீரோ ஆர் ஜீரோ அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹீரோ ஆர் ஜீரோனா வந்தனா இந்த மாதிரி லம்பா வருங்க, 1 லட்சம் போனால் மொத்தமாக அந்த 40,000 போயிருங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த மொத்த காசும் ஜீரோ ஆனால் கூட பரவாயில்ல, நான் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம் தாங்க இந்த ஹீரோ ஆர் ஜீரோனா. ஸோ அதெல்லாம் நல்ல பணக்காரன் இல்லை நிறைய பிளாக் மணி வச்சிருக்கிறவன், இல்லாட்டி இந்த மாதிரி கோர்ஸ்லாம் செல் பண்ணி மக்களை ஏமாற்றி நிறைய ஓசியில் காசு வந்திருக்கும்ல. ஸோ 1 ரூபி கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலலாம் சேர்த்து வச்சுருக்காங்கல்ல இந்த ஃபேக் ட்ரைனர்ஸ்லாம், அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ட்ரை பண்ணால் ஓகேங்க.
ஆனா அந்த ஹீரோ ஆர் ஜீரோ எல்லாருமே இப்போ டெலிகிராம் சேனல்ல கால்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் எத்தனை பேரும் போய் மாசத்துக்கு 2,000-3,000 எல்லாம் கொடுத்து ஜாயின் பண்ணி ஹீரோ ஆர் ஜீரோ ட்ரேட்ஸ் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நீங்க ஒண்ணு மட்டும் யோசிச்சு பாருங்க, நீங்க தான் ஹீரோ ஆர் ஜீரோ. என்னைக்காவது லக்ல ஹீரோ ஆவீங்க, மிச்சம் 90% வந்து ஜீரோ ஆவீங்க. ஆனா அந்த கால்ஸ் கொடுக்குறவன் வந்து அந்த ட்ரேடை எடுக்கவே மாட்டாங்க, ஆனா அவன் எப்பவுமே ஹீரோவா தான் இருப்பான். உங்ககிட்ட இருந்து மாசம் மாசம் ஒரு காசை வாங்கிட்டு அதுவும் அத்தனை பேர்கிட்ட வாங்குவான், அதுவே எவ்வளவோ அமௌண்ட் வந்துடும். ஸோ அவனும் அந்த ட்ரேடும் எடுக்க மாட்டான், ஜஸ்ட் இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொல்லிடுவான். ஆனால் ட்ரேட் எடுக்க போகிறது நீங்கள் தான், ரிஸ்க் வந்து உங்களுக்கு தான். அவனுக்கு எந்த ரிஸ்க்குமே கிடையாதுங்க, அவன் எப்பவுமே ஹீரோ தான். ஆனால் அந்த கால்ஸ் எல்லாம் நம்பி ட்ரேட் எடுக்கிற நீங்கள் வந்து மொத்தமாக ஜீரோ ஆகிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அவேர்னஸை இப்போ எதுக்கு போட்டேன்னா, நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு ப்ரீமியம் டெலிகிராம்லேருந்து கால்ஸ் வாங்கி தானி என்டர்பிரைசஸை ஷார்ட் பண்ணி 20 lakhs வந்து லாஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதை கேட்கும்போதே உண்மையிலே ஒரு சுட்டு கண்ணீர் வந்துருச்சு. அது வந்து அவங்களோட கை காசும் இல்லைங்க, ஸோ அது வந்து ஏதோ லோன் அமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். வீட்டோட பத்திரத்தை அடகு வச்சு ஏதோ ஒரு லோன் எடுத்திருந்தாங்க, அதை வேற ஏதோ ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க போல. ஆனாலும் அது பேங்க் அக்கௌண்ட்டில் கொஞ்ச நாளாக சும்மா இருந்திருக்கு போல. அந்த கேப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரேட் எடுத்து கொஞ்சம் பெருசாக்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க போல. லோனையாவது கொஞ்சம் சீக்கிரம் அடைச்சிடலான்னு நம்பி, ஆனால் அந்த லோன் எடுத்த காசு வந்து மொத்தமாக போயிருச்சுங்க. 20 lakhs யோசிச்சு பாருங்கள் லோன் அமௌண்ட்டு, அதுவும் ஒரே ட்ரேடில். ஸோ ப்ளீஸ் ரொம்ப கெஞ்சி கேட்குறேங்க, நீங்கள் லாஸ் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனாலும் நீங்களாக முடிவெடுத்து நீங்களாக அனலைஸ் பண்ணி லாஸ் பண்ணுங்கள், பரவாயில்ல. அதுவும் இந்த மாதிரி லோன் எடுத்த அமௌண்ட்லாம் எப்படிலாம் லாஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஸோ உங்கள் கை காசாக இருந்தாலும் நீங்களாக ட்ரேட் எடுத்து நீங்களாக லாஸ் பண்ணுங்க. ஸோ மற்றவங்களால் இப்படி இவ்வளோ பெரிய லாஸ் ஆச்சுன்னா அது இன்னும் குத்திக்கிட்டே இருக்குங்க, நம்மளை சாவர வரைக்கும் அது நம்மளுக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். அதுவும் இப்போ அவங்க எப்படி இஎம்ஐ கட்டுவாங்கங்கிறது நினச்சி பார்த்தோன்னா எனக்கு இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த அமௌண்ட் இவங்க யூஸே பண்ணல, யூஸே பண்ணாத அமௌண்ட்டுக்கு இல்லாத காசுக்கு இன்னும் வருஷக்கணக்கில் இஎம்ஐ கட்டணும்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரிலங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் யாரும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு தாங்க இந்த வீடியோ வந்து போட்டேன். ஸோ இந்த மாதிரி ஹீரோ ஆர் ஜீரோ ட்ரேட்ஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்லலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் யாராவது இருந்தாங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. ஸோ அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு ரெக் லிமிட்டட்லேயும் நல்ல ப்ராஃபிட் பாருங்கள், 24,000 வந்திருக்கு. ஸோ ஆனாலும் அதுக்கும் நான் ஹெட்ஜோட தாங்க இறங்கியிருக்கேன், அதில் ஒரு 16,000 போயிடுச்சு. ஸோ ஒரு 8,000 தான் ப்ராஃபிட்டு. ஸோ நான் வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் உண்மையிலே பயங்கரமாக பண்ணுவேங்க, நான் பெருமைக்கு சொல்ல. சார்ட்லேயே தாங்க 24 hours இருப்பேன், எப்போ பார்த்தாலும் சார்ட்டை தான் பார்த்துட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்து பார்த்தே நம்மளுக்கு இந்த பிரேக் அவுட்டு அப்புறம் இந்த டெக்னிக்கல்ஸ்லாம் ஸோ நல்லாவே ஓரளவுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸும் மோர் தேன் 80-90% ஆஃப் த டைம் வந்து கரெக்டாக நடக்குதுங்க. ஸோ நம்மளுக்கு அவ்வளோ சக்ஸஸ் ரேட் இருந்தும் அப்புறம் நான் ஏன் ஆப்ஷன் பையிங் வந்து நேக்கடாக போக மாட்டேங்கிறேன், எப்போவுமே ஒரு செல்லிங்கோட ஹெட்ஜோட போயிட்டு இருக்கேன், அப்புறம் நான் என்ன முட்டாளாங்க, எல்லாமே ஒரு ரீசனோட தாங்க பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆப்ஷன் பையிங்கில் சூப்பராக காசு பண்ணலாம், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியுமாங்கிறது ரொம்ப டவுட்டுங்க. இந்த மாதிரி ஹெட்ஜ்டு பொசிஷன்ஸோட இறங்குனீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் லாங் ரனில் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. ஸோ இதை பற்றி இன்னொரு ஒரு டீட்டெயில்டான வீடியோவை வந்து நான் வந்து போடுறேங்க, எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுங்கிறத பற்றி. நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் மட்டும் குயிக்காக பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப அரைச்சிட்டே இருக்கான். ஸோ இது வந்து நிஃப்டி 30-minute சார்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே அப்படியே மெதுவாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நல்லா இந்த 18,300 டு ஒரு 450 வரை ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. மேலே ஆல் டைம் ஹை ஜோனோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 18,800 டு 890 சம்திங் பக்கம், ஒரு 900 வரை வச்சுக்கலாம். ஸோ மேலே ஒரு 100 point ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, கீழே வந்து ஒரு 150 point ஜோன் பக்கம் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளேயே தான் இந்த தேர்ஸ்டே வர லைட்டாக அரைச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெட்னஸ்டே தேர்ஸ்டே வந்து யூஎஸில் ஃபெட் மீட்டிங் வந்துருக்கு, ஏதோ 2 மீட்டிங் போல். ஸோ என்றைக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி பேச போகிறாங்கன்னு தெரில, ஆனால் 2 மீட்டிங் இருக்குது. அதனால் அந்த மீட்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு சம்பவம் பண்ணுவோம், மேலே ஏற்றுவோமா கீழே இறக்குவோமாங்கிற மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெருசாக பையிங் செல்லிங் பண்ணுறதில்ல, ரொம்ப கம்மியான குவான்டிட்டிக்கு தான் பை பண்ணுறாங்க, செல் பண்ணாலும் ரொம்ப கம்மியான குவான்டிட்டிக்கு தான் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி சைட்வேஸ்லேயே வச்சுட்டு இருக்காங்க மார்க்கெட்டை, அதுவும் பேங்க் நிஃப்டி வச்சு தாங்க மெயினாக தேய்ச்சிட்டே இருக்காங்க. பேங்க் நிஃப்டி தான் பாதிக்கு மேலே வெயிட்டேஜ்னு உங்களுக்கு தெரியும் நிஃப்டியில். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து சைடாகவே போயிட்டு இருந்தால் நிஃப்டியும் கொஞ்சம் அப்படியே மெதுவாக தாங்க போகும். ஸோ பாருங்கள், ஒரு 2-3 weeks பக்கமே ஒரு மாதிரி சைட்வேஸ்லேயே போயிட்டுருக்கு. ஸோ இதாங்க ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை ஜோன். ஸோ அது வந்து இப்போ மரியாதையே இல்லாமல் ஆக்கிட்டாங்க, அதை மாற்றி மாற்றி மேலே கீழே மேலே கீழேன்னு போய் விளாண்டு அதுக்கு ஒரு ரெஸ்பெக்டே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி மேலே கீழேன்னு ஒரு ஜோனில் மாறி மாறி கேண்டில்ஸ் வந்து போய் விளாண்டுட்டு இருந்தோன்னா அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிருங்க, ரொம்ப ஒன்றும் பயங்கரமான ஒர்க் ஆகாது.
ஸோ இப்போ வந்து அந்த ஆல் டைம் ஹை ஜோனை வந்து நான் கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் வந்து போட்டிருந்தேங்க, இது வந்து பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் சார்ட். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து போட்டிருந்தோம். ஸோ எவ்ரி மார்னிங் வந்து ஏதாவது ஒரு பேட்டர்ன் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருந்தால் கண்டிப்பாக போடுவேன். ஃப்ரைடே வந்து இந்த ட்ரெண்ட் வந்து போட்டிருந்தேன். தேர்ஸ்டே ஈவினிங் வந்து இஓடியில் கடைசி அரை மணி நேரத்தில் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி மேலே போனால் ரீடெஸ்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். ஸோ பாருங்கள், மேலே போய் ஹிட் ஆகி கரெக்டாக ரீடெஸ்ட் பண்ணி அங்கேருந்து ஃபுல்லாக ஃபாலு. ஸோ இப்போ இந்த ஆல் டைம் ஹை ஜோனே நான் வந்து இக்னோர் பண்ண போகிறேங்க. இதுக்கு மேலே இது வந்து எந்தளவுக்கு ஒர்க் ஆகும் தெரில. ஸோ அதுக்கு மேலே ஒரு டைம் போயிட்டு வந்துச்சா 44,500 வரை போயிட்டு வந்துச்சு. ஸோ அதுதான் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை உடச்சிட்டு மேலே வர போன ஏரியா. ஸோ 44,500 ஒரு நல்ல ரவுண்ட் நம்பர் தான். ஸோ அதனால் நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது டைம் போகும்போது அங்கேருந்து தள்ளி விட்டாங்க. ஸோ திருப்பி இந்த கீழே இந்த இடத்த பாருங்கள், கீழே இந்த க்ரீன் ஜோன் வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்குங்க. நிஃப்டி அந்த ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே சொன்னால அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் போயிட்டுருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வெட்னஸ்டே தேர்ஸ்டே வரதாங்க சொல்கிறேன். இந்த ஃபெட் மீட்டிங்க்கு அப்புறம் ஏதாவது ஒரு பக்கம் வந்து கண்டிப்பாக அக்ரெசிவாக உடைக்கணும்னு நம்புகிறேன். ஸோ சப்போர்ட் வந்து 43,000 ஒரு 350லேருந்து ஒரு 620 ரேஞ்சுக்கு வர இந்த ஜோனில் எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் வந்து 44,500 தாங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ திருப்பியும் மண்டே ஒரு சின்ன கேப்பப் ஆகி மேலே போக ட்ரை பண்ணனா திருப்பி இந்த ரெட் ஜோனை இடித்து கீழே வருதா அப்படின்னு நோட் பண்ணுங்கள். ஸோ இங்கே இடித்து கீழே ரிஜெக்ட் ஆகாமல் உள்ளேயே போயிட்டேன்னா கொஞ்சம் 44,500 ஈஸியாக உடைக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. வேறு பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப டைட் ரேஞ்சில் அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்குது. இந்த அளவுக்கு டைட்டான கன்சாலிடேஷன்லாம் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு பக்கம் வந்து அக்ரஸிவ் மூவ் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னமோ கீழே சைடு இருந்துருமோன்னு வேறு தோணுது, ஏன்னா வீக்லி சார்ட் காட்டுற பாருங்க. ஸோ இதாங்க பேங்க் நிஃப்டி வீக்லி சார்ட். நம்ம வீக்லி கேண்டில் க்ளோஸை வச்சு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ ஏன் வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு முன்னாடி ஒன்று ரெண்டு பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஏன் அவ்வளோ முக்கியம்னு. ஆனால் அப்போ வந்து எனக்கு பெருசாக அது மேலே நம்பிக்கைலாம் இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 6 மந்த்ஸ் டு 1 இயராக நான் வந்து பர்சனலாக நிறைய நோட் பண்ணிகிட்டே இருக்கேங்க. வீக்லி கேண்டில் க்ளோஸை வச்சு தாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பாதி கேமே விளாட்றாங்க பயங்கரமாக. ஸோ அது நம்ம மார்க்கெட்டில் மட்டும் இல்லைங்க, யூஎஸ் மார்க்கெட்ஸ்லேயும் நிறைய பார்த்துட்டேன். அதனால தான் நான் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அந்த வீக்லி கேண்டில் க்ளோஸை. ஸோ இப்போ இந்த இதில் வீக்லி கேண்டில் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 4 வீக்காக பாருங்கள் ஆல் டைம் ஹை ஜோனை போய் டச் பண்ணி லைட்டாக கீழே வந்துருச்சு 2 வீக்ஸ். அடுத்த 2 வீக் பாருங்க உடச்சி உள்ளே வர போயிட்டு அப்புறம் வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்து திருப்பி இந்த ஜோனுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. இந்த கடைசி 2 ரெட் கேண்டில் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், மேலே அந்த ஜோனை தாண்டி போயிட்டு திருப்பி கீழே வந்துருச்சு, மேலே எவ்வளோ பெரிய விக்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்து அதுக்குள்ளே வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுருக்காங்க பியர்ஸு. ஸோ புல்ஸும் இந்த கீழே இந்த க்ரீன் ஜோன் நான் சப்போர்ட் ஜோன் சொல்லியிருந்தேன்ல ஒரு 200-250 பாயிண்ட்ஸ்க்கு, ஸோ அந்த இடத்துக்கு கீழே வெட்டுறக்கூடாதுன்னு அவங்களும் கீழே இருந்து 2 வீக்ஸ் வந்து மேலே தூக்க பார்த்துருக்காங்க. இந்த 2 இதுக்குள்ளேயே ஸ்டக்காக இருக்குங்க, ரொம்ப கிளியராக தெரியுது. நெக்ஸ்ட் இன்னொரு 1 or 2 வீக்ஸ் கேண்டில் வந்து நம்ம வந்து பார்க்கணும், இதுக்கு மேலே க்ளோசிங் வைக்கிறாங்களா இதுக்கு கீழே க்ளோசிங் வைக்கிறாங்களான்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இனி வந்து மொமெண்டம் எந்த பக்கம் இருக்க போதுங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு ஒரு சைட் வேஸில் ஸ்டக்காக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு 2-3 டேஸில் அந்த ஃபெட் மீட்டிங் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, மேலே சைட் வந்து போக வாய்ப்பு இருக்கா இல்லை கீழே சைட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களோட கருத்தை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ஸோ நான் காமிச்ச இந்த ட்ரேட் பற்றியும் உங்களோட கருத்தை ப்ளீஸ் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். பையர்ஸ் வந்து என்ன சொல்கிறீங்க, இந்த செல்லர்ஸ் வந்து என்ன சொல்கிறீங்க, உங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சாகணுங்க. ஸோ ப்ளீஸ் ஆப்ஷன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் யாராவது ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் பண்ணுறவங்க வந்து இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட தாட்ஸை வந்து சொல்லுங்கள். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் வர வீக்கோட ட்ரேடிங் வந்து நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும்னு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.